ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2ஆம் தேதி பிரேக் அவுட்டான ஒரு சில ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கினாக்கா ஒரு லைக்குமே வந்து போட்டு விட்ருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, உஜ்வன் ஃபின்சர் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கை வந்து ரீசெண்டாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ரிவ்யூமே வந்து பண்ணியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஒரு ஸ்விங் லோவை வந்து ஒரு ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா புதுசாக என்ட்ரு ஆகிறவங்க என்ட்ரு ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஸ்டாப்லாஸை ஹிட் பண்ணாமல் சின்னதாக ஒரு ஸ்விங் லோவை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ட்ரெண்ட்லைனையே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. எத்தனை பெர்சன்டேஜ் மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா 6.82% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. ஸ்டாப்லாஸ் வந்து இந்த ஒரு பிரேக் பண்ண கேண்டிலுக்கும் கீழே வந்து வச்சுக்கோங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10% வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆனால் என்னுடைய சஜஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 10%ன்றதே ஒரு பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா வந்து முன்னாடி பார்த்த மாதிரி தான் நிறைய ஸ்டாக்ஸ் உடைய நார்மல் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10% தான். அதுக்கு மேலே வெயிட் பண்ணணும் அப்படின்னாக்கா டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு 10% அளவுக்கு மூவ் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்விங் லோ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹையர் டார்கெட் வந்து கொடுக்கும். இதுவே நம்ம 10% மட்டும் வச்சோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் ஆகுது இல்லைங்களா, அங்கேயே நமக்கு வந்து டார்கெட் கொடுத்துரும். ஸோ நம்ம ஹோல்டு பண்ணக்கூடிய டைம் பீரியடுமே வந்து கம்மியாகிடும். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ரீசெண்டாக கிரியேட் ஆன ஒரு 2 ஸ்விங்கை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2016 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்விங்கை வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ட்ரெண்ட்லைன் வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஹெச்இஜி லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகியிருந்ததுங்க. அந்த சேனல் பேட்டர்னில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக இருக்குது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட்லைனில் மார்க்கெட் டச் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ரிஜெக்ஷன் தான் நடந்திருக்கு. கடந்த ஒரு 4 டைமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜெக்ஷன் தான் நடந்திருக்கு. இப்போது இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்விங் லோவை கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து 2 நாளில் பிரேக்கிங் வந்து பண்ணிடுச்சிங்க. இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை எத்தனை பர்சன்டேஜ் மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா 6.07% மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மேலே மூவ் ஆகிருக்குங்க. அதில் பிரேக் அவுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து செலக்டடாக ஒரு 5 ஸ்டாக் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம சொல்லும் பொழுது டைம் வந்து அதிகமாகிடும். ஸோ டைம் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீடியோ வந்து பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்மியான ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். நான் எதை வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு சில ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கும். ரொம்ப 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 ஷார்ட் டேர்மில் பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு அதில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரியான ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அன் வந்து ஒரு 7%க்கு மேலே மூவ் ஆன ஸ்டாக்கையுமே நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அதிலலாம் ஸ்டாப்லாஸ் போட முடியாது. அப்படி ஸ்டாப்லாஸே போட்டாலும் ஒரு பெரிய ஸ்டாப்லாஸ் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா ஆல்ரெடி மூவ் ஆகிடுச்சு அந்த ஸ்டாக்ஸ்லாம். இப்போ வந்து ஒரு 10% ஒரு ஸ்டாக் மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா ஒரு 10% தான் நம்ம வந்து டார்கெட்டே வைக்க போகிறோம். அந்த டார்கெட்டை ஆல்ரெடி மூவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்விங் லோ கிரியேட் பண்ணிட்டு தான் மேலே போகும். ஐயா கண்டிப்பாக போகும்னு சொல்ல முடியாது, அடுத்தடுத்து 10% கூட மேலே போயிடலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு ஸ்விங் லோ கிரியேட் பண்ணிட்டு தான் போகும். அந்த ஸ்விங் லோ கிரியேட் ஆகும்பொழுது கண்டிப்பாக நமக்கு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடலாம். அப்படி இல்லைனாக்கா ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஒரு 7%க்கு மேலே மூவ் ஆன ஸ்டாக்ஸை வந்து ரிவீல் பண்ணுறது கிடையாது. அப்படியும் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நாள் வந்து ரிவீல் பண்ணியிருப்பேன். அது என்ன ரீசன் அப்படின்னாக்கா வேறு ஸ்டாக் எதுவும் கிடைக்காத ஒரு ரீசன் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ப்ரைஸை விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. ஏன்னா 6% அளவுக்கு மூவ் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. அதனால் வந்து ஒரு 1% நம்ம டவுன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரானால் தான் நம்மளால் ஸ்டாப்லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து வைக்க முடியும். அண்ட் வந்து 5% வந்து வைக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா எஸ்ஜேவிஎன் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பிரேக் அவுட்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் நடக்கலை. ஆனால் வந்து இந்த ஒரு ஹரிசாண்டல் ட்ரெண்ட்லைன் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்குங்க. இது எதுக்கு நம்ம ஒரு பிரேக்கிங்காக எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்.
இந்த ஜோனில் இருந்து பார்த்தினாக்கா கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் கீழே போகும். அதே மாதிரி மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து மேலே போகும். முன்னாடி வந்து நான் வாட்ச் பண்ணியிருக்கேன், ஸோ அதை வச்சு தான் நானுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து இந்த ஒரு ஜோனுக்கு மார்க் வந்ததுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் தான் நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலை 2nd மார்க்கெட்டு 5.66% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு டார்கெட் வந்து கொடுத்துருக்கு. அன் வந்து ஷார்ட் டேர்மில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது, இதை வந்து நான் ட்ரா பண்ணியுமே வந்து வச்சேன் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அன்றைக்கி வந்து ஸ்டாக்ஸ் நிறைய இருந்ததுனால நம்மளால் இந்த ஸ்டாக் வந்து சொல்ல முடியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டார்கெட் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த ஸ்டாக்கு எவ்வளோ தூரம் மேலே மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நான் வந்து பெருசாக சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து அதில் ஒரு நம்பகத்தன்மையே வந்து இருக்காதுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து சின்ன நிறைய இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம அது எல்லாத்தையும் வச்சு நம்ம சொல்ல முடியாது மேலே தான் மூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக்கில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மூவ் ஆகிட்டு மேலே பிரேக் அவுட் கொடுத்தது. அதே மாதிரி டார்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுத்துருக்கு. இப்போது இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து என்ட்ரு ஆகலாம். அண்ட் வந்து இன்னும் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னாக்கா அவசரப்பட்டு ட்ரேட் வந்து எடுக்காதீங்க. கொஞ்ச நாள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி நீங்கள் வந்து லைவ் ட்ரேட் எடுத்து தான் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா சும்மா ஒரு 2 quantity 3 quantity மட்டும் பை பண்ணி ட்ரேட் எடுத்து கற்றுக்கோங்க. அதில் வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி லாஸுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 சின்னதாக வரும். 100 rupees 5% லாஸ்ன்றது எவ்வளோ வரும், 5 rupees தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதுக்கே அந்த ப்ரோக்கரேஜ் வந்து அதிகமாக கொடுப்பீங்க. ஸோ கற்றுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி சின்ன சின்ன கேபிட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரோக்கரேஜுமே வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும் தான். அந்த லாஸும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து லைவ் ட்ரேட் எடுத்தே வந்து கற்றுக்க முடியாதுங்க. லைவ் ட்ரேட் எடுத்து கற்றுக்கிட்டால் தான் ஏதோ ஓரளவுக்கு நம்ம சொல்லிக்கிற மாதிரி வந்து கற்றுக்க முடியும். மற்றபடி வந்து வாட்ச் பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி கற்றுக்கிறது அண்ட் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு கற்றுக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாத்தியம் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்ஸு கிடையாது, நம்ம நோட்ஸ் எடுத்து படித்து அதை எக்ஸாம் எழுதுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லைவாக ப்ராக்டிக்கலாக வந்து கற்றுக்கணும். அப்போ தான் வந்து இதனுடைய மூமெண்ட்டெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா மூமெண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் ஒரு பொறுமையான மைல்டான மூமெண்ட் வந்து கொடுக்காதுங்க. திடீர்னு ஒரு பெரிய கேண்டில் வரும், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ் ஆகும், சடனாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோ வரும், அதுக்கப்புறம் பொறுமையான ஒரு மூமெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா ட்ரேட் எடுத்து கையில் வச்சு நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து உங்களால் உணர முடியும். இதுவே நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 132 அப்படியே ஒரு நோட்ஸ் எடுத்து 132 எழுதி வைக்கிறது, டார்கெட் வந்து 146, ஸ்டாப்லஸ் பார்த்தீங்கன்னாக்கா 123, அதை நீங்கள் தனியாக எழுதி வச்சுட்டு அங்கே வந்து மார்க்கெட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 weeks கழித்து எடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெஸ்டிங் கிடையாதுங்க. நீங்கள் லைவாக வந்து என்ட்ரு ஆகிடணும். என்ட்ரானதுக்கப்புறம் டெய்லி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பர் டேக்கு ஒரு 4-5 டைம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி எப்படிலாம் மூவ் ஆகுது, எவ்வளோ தூரம் போயிட்டு டார்கெட் கொடுக்காமல் கீழே வருது, எவ்வளோ தூரம் மார்க்கெட்ஸ் கீழே போயிட்டு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகாமல் மேலே வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணால் தான் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி வந்து நீங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி கற்றுக்கும் பொழுது கம்மியான கேபிட்டல், ரொம்ப 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 கம்மியான கேபிட்டல் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 quantity 1 quantity 5 quantity அந்த மாதிரி வந்து பை பண்ணி கற்றுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா இகேசி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதில் வந்து டார்கெட்டுமே வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். எத்தனை நாளில் டார்கெட் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா ஒரு 4 days வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. அன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஒரு டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. அந்த டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 swings வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த 2 swings கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெண்ட்லைனை 2nd மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா கேப் அப்பில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா 5.03% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ப்ரைஸ் வந்து என்ட்ரு ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 5% வரணும். இந்த ஒரு ட்ரெண்ட்லைனுக்கு கீழே வரணும். டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10%. எதுக்காக இந்த ட்ரெண்ட்லைன் கீழே வரணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை தான் நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயமாக வச்சு ட்ரேட் வந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட்லைனு தாங்க கொடுக்கணும். என்ன தான் வந்து கேண்டிடேட் லோ மேலே இருந்தாலும் அதையும் தாண்டி தான் இந்த ட்ரெண்ட்லைன் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெண்ட்லைனுக்கு கீழே வந்து உங்களால் ஸ்டாப்லாஸ் வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஸ்டாப்லாஸ் பெருசாக இருந்தது அப்படின்னாக்கா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா CAMS அப்படிங்கிற ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டேர்மில் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்குங்க. இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னிலிருந்து 2nd மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6.48% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ப்ரைஸ் வந்து என்ட்ரு ஆகலாம். டார்கெட் வந்து 10% வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். இந்த ஒரு கேண்டிலுக்கு கீழே வந்து வரணும்.
அண்ட் வந்து இதுலேயுமே வந்து பார்த்தீங்கனாக்கா கேண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ட்ரு ஆனால் மட்டும்தான் வந்து நம்மளால் ஸ்டாப் லாஸ் வந்து 5% வைக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா பிகாஜி ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. எப்படி ப்ரோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணி வச்சிருக்கோம் எப்படி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ அந்த வீடியோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து ட்ரெண்ட்லைன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ பண்ணியிருக்கோம், அதுவுமே வந்து பார்த்தீங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு ஸ்விங் ஹை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு ஸ்விங் ஹையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட்லைனை 2nd ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6.05% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கு வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. டார்கெட் வந்து 10%, ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். இந்த ஒரு கேண்டலுக்கு கீழே வந்து வரணும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 10% டார்கெட்டு 5% ஸ்டாப்லாஸ் இதுதான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் வேறு மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னாக்கா ஃபியூச்சரில் நம்ம அப்போது அதுக்கேற்ற மாதிரியான டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதையே வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா சிர்கா பெயிண்ட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரீசெண்ட் டேஸில் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ஸ்விங்கை வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட்லைனை 2nd ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கனாக்கா 5.93% அளவுக்கு மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா கரண்ட் ப்ரைஸில் வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். டார்கெட் வந்து 10% வைக்கணும். ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கனாக்கா 5% வரணும். இந்த ஒரு கேண்டலுக்கு கீழே வந்து வரணும். இதுதான் வந்து பார்த்தீங்கனாக்கா ஏப்ரல் 2nd பிரேக் அவுட்டான ஒரு சில ஸ்டாக்ஸு. அண்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து இதில் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னாக்கா டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லென்த்தியாக போயிடும், அவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ண கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னாக்கா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடைய ஸ்டாக்ஸை பற்றி கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கனாக்கா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.